சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். சாப்பாடு வந்து ஹோட்டல் கிடையாது, ஒரு வீட்டு சாப்பாடு. இது மல்லி சார், எல்லாமே ஹோம் மேட் தான். இந்த சிக்கன் வந்து நீங்க எப்போ வாங்குவீங்க? மார்னிங் தான் சார். வணக்கம் மகளே, இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையில சின்னதா ஒரு ஃபுட் பிளாக் பண்றதுக்காக வந்தோம். இப்போ கரெக்டாக எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து நிற்கிறேன். இப்போ தான் உள்ளே போயிட்டு வரேன். உள்ளே ஃபோன் அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால உள்ளே போய் நான் ஃபுட்டேஜ் எதுவும் எடுக்கல, ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். ஏகப்பட்ட பேர் சைலன்ஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் திறந்துருக்காங்க, அதுக்குள்ளே அங்கே உட்காந்து பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மதுரைக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம், அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஹோட்டல் கிடையாது, இது வந்து ஹோம் கிச்சன். அதாவது குக்கர் அப்படிங்கிற ஆப் மூலமாக வீட்டிலேயே சமைச்சு அதை வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அந்த குக்கரோட ஹோம் கிச்சனுக்கு தான் நம்ம வந்து இப்போ விசிட் அடிக்க போகிறோம். என் கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி வந்திருக்காப்புல, லோக்கல் கை, அவருக்கு டெய்லியா எல்லாமே தெரியும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ அங்கே போகிறோம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் அஜித். ஸோ நம்ம வந்து இப்போது குக்கரோட ஒரு ஹோம் கிச்சனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாய் மேம். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார். மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து தாகிரா அஸ்லாம். நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் இருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே. இந்த குக்கர் ஆப்பில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க ஸ்டார்டிங்? நான் ஃபேஸ்புக்கை பார்த்து தான் சார். ஃபேஸ்புக்கில் ஆடு பார்த்து ஜாயின் பண்ணுவேன். ஓகே. உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் கேட்டாங்க, என்னென்ன ப்ரூஃப்? எனக்கு என்னோட ஐடிஸ் கொஞ்சம் கேட்டாங்க, அப்புறம் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. நான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோடனே அவங்களே எங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துட்டு ஏதோ சார்ஜ் பண்ணல எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் அவங்களே வாங்கிட்டாங்க. இப்போ என்னன்னா இந்த குக்கர் ஆப்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்களா இல்லை வந்து ஆர்டர் இல்லை ஆர்டர்ஸ் வர்றதை தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஆர்டர்ஸ் வர்றதை தான் நம்ம கொடுப்போம். இங்கே நாங்கள் ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்ரேஷன் டைமே 1.5 hours. இப்போ நீங்கள் 9:30 நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த உங்களுக்கு கிடைக்கிறதே 10:30 அந்த மாதிரி. அதனால தான் அந்த ப்ரெப் டைம் வந்து உங்களுக்கு வந்து கூட வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது அரைக்க முடியுது, ஆனால் என்ன ஆகும்னா சில சமயம் கரண்ட் போயிடும். கரண்ட் போகிறப்ப நாங்கள் ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்போம், கரண்ட் இல்லை அப்படின்றப்போ கஸ்டமர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சார். இப்போ ஆர்டர் வந்தோடனே இதை நான் வந்து இப்போ ஃபிஷ் குழம்பும் சிக்கன் குழம்பும் ஆர்டர் வந்துருக்கு. வந்தோடனே தான் இதை நான் வதக்கிட்டு வதக்கிட்டு நான் ரெடி பண்ணுவோம். இப்போ மேம் உங்களுக்கு வந்து டெய்லி எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்? டெய்லி எனக்கு மினிமம் 4-5 ஆர்டர்ஸ் சார். ஒவ்வொரு மீல், அதாவது மீல் பொறுத்து இருக்கு. மார்னிங் ஆர்டர்ஸும் வரும், இல்லைனா ஆஃப்டர்நூன் நைட் வரைக்கும் எதுனாலும் வந்துடும் ஆர்டர்ஸ் வரும். ஹையஸ்ட் ஆர்டர் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்னைக்கு அதிகமாக வந்திருக்கு? அது லாஸ்ட் மந்த் கூட 10 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மீலுக்கும் 3 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. அதான் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு டைம் இருக்கும் சார். ஏன்னா நம்ம ஒரு 3 ஆர்டர்ஸ் ஒரே டைம் வரப்போ நாங்கள் ஷெட்யூல்ல இருந்து சில மெனூஸ் எடுத்து விட்டுருவோம். ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபுட் ஏதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்லயும் அதே நேரத்துல சாப்பிடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இல்ல, அது நாங்க முக்கவாசி நாங்க மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டோம், ஹோம்வொர்க் செய்யணும், பசங்க எல்லாமே இருக்கும். பட் அது போக போக ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களுக்கும் இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சுன்றா அது இப்போ அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம சாப்பாடுங்கிறப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, நாங்கள் செஞ்சு வச்சுருப்போம் சொல்லுங்க கொடுக்குறோன்ட்டு. இப்போ அது வீட்டுக்கும் சேர்த்து தான் செய்வோம் நம்ம. அப்போ ஆர்டர் 5 hours வராதப்போ 3 hours தான் போதும், அதை மீதி 2 hours வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப லேட்டாக ஆர்டர்ஸ் லேட்டாக வராது. அதிகபட்சம் 2:30 எனக்காவது ஒரு நாள் தான் 3:30 ஆர்டர் பிக்கப் வரும், இல்லைன்னா மேக்ஸிமம் 2:30 எல்லா ஆர்டர்ஸுமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது என்ன பண்றீங்க? இப்போ இது வந்து ஃபிஷ் குழம்பு சிக்கன் குழம்பு ஆர்டர் வந்திருக்கு. ஓகே. அதுக்குரிய வெங்காயமும் தக்காளியும் போட்டு நீங்க இப்போ பிரிப்பேர் பண்றீங்க. ஆமா. அப்புறம் இந்த எப்பவுமே குக் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க கேப் அப்படி? ஆமா சார், ஆமா சார். ஏன்னா ஹைஜீன் ரொம்ப இது தேவைன்றது. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த குக்கர் ஆப்ல இருந்து என்னென்னலாம் சப்போர்ட் பண்றாங்க?
எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆமா, நம்ம இப்போ நம்ம ஒரு மெனு கொடுத்தோம்னா அந்த மெனு டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி போடலாம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. இந்த மாதிரி போடுங்க மேடம், இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 10 days நம்ம பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 11th day நம்மளுக்கு எப்படி ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டிப்ஸ். ஆமா, இப்போ நான் 10 டேஸ் ஏதாவது வெகேஷன் போறேனா 11th டேல இருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க இப்போ 10 அதாவது நம்ம முதல்ல விட்டுட்டு போனதுல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு திருப்பி பழைய மாதிரி எப்படி ஆர்டர்ஸ் வருது. ஓகே ஓகே, அதுவும் சொல்லிடுவாங்க. பிளஸ் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. என்ன மசாலாங்க இது? மல்லி சார், மல்லிப்பொடி தான் இது. எல்லாமே ஹோம்மேட் தான். சில கஸ்டமர் ஸ்பைசியா கேட்பாங்க, சில பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருவாங்க. ஆமா, ஆயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓ, இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ட மாதிரி நீங்க? ஆமா, அதுவும் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே, அந்த மாதிரி பண்ணுவோம். எல்லாமே ஹோம்மேட். ஃபேமிலில வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைக்குமா? ஃபேமிலில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, வீட்டுக்கு அடுத்த ஆர்டர் வந்து சிக்கன் குழம்பு. ஆமா, அதே ஒரே ஆள் தான். சோ இந்த நான்வெஜ்ல வந்து ஒரு டவுட்ஸ் என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து இப்போ சிக்கன் ஆர்டர் இருக்குதுல, இந்த சிக்கன் வந்து நீங்க எப்போ வாங்குவீங்க? மார்னிங் தான் சார், ஏனா ஆர்டர் போட்டுறோம். போட்டோம்னா மார்னிங் தான் வாங்குவோம். முதல் நாள் வாங்கவே மாட்டோம். ப்ரீ ஆர்டர்ஸ்ங்கறப்ப உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும் இந்த ஆர்டர்ஸ் இருக்கு. முன்னாடி வந்திருக்கு. பட் ஆர்டர்ஸ் வரலனா நம்ம அந்த 5 நம்ம எவ்வளவு போட போறோனா ஒரு இப்போ ஒரு 250 ml குழம்பு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 3 pieces இருக்கும். 500ங்கிறப்ப ஒரு 5 pieces இருக்கும். இவ்வளவு இருக்கும். ஸோ நம்ம ஒரு 5 ஆர்டர்ங்கிறப்ப ஒரு 1/2 kg எடுத்தாலே நம்மளுக்கு போதும். அது 1/2 kg சிக்கன் வந்து போன்லெஸ்ஸா இருக்கும், இல்லை போன் இருக்கும், பட் நல்ல பீஸா இருக்கும். அந்த ஸ்கின் எல்லாம் இருக்காது, எதுவுமே எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். சீ ஃபிஷ் மீல்ஸ் வேணாலும் சீ ஃபிஷ் மீல்ஸ் இருக்கு, ரிவர் ஃபிஷ்ஷுனாலும் அதுவும் சில கிச்சன்ஸ் போட்டிருக்காங்க. உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் மேம், எந்த ஃபுட் வந்து நீங்க ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? எனக்கு எல்லாமே ஈக்குவலா தான் சார் போகுது. எனக்கு மோஸ்ட்லி நான்வெஜ் நல்லா போகும், பட் எனக்கு வெஜிடேரியனும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த குக்கருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேற ஏதாவது வொர்க் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார், பசங்கள் காண்டி வீட்ல இருந்தேன். ஓகே, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இப்போ நீங்க வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்சியலா இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். நமக்கு ஃபினான்சியலா வீக்கா இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அது இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க? அப்படி இல்ல, எங்களுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் வேணும். கஸ்டமர் வந்து நிறைய பேர் ஸ்பைஸ் இல்லாம தான் கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம், பண்ணி கொடுப்போம். ஆமா, குழந்தைங்களுக்குலாம் இது சில நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கூட கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு தனியா ஆர்டர் போடும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? ஆமா சார், இப்போ எங்களுக்கு ஒரு ஆர்டர்லாம் எனக்கு வந்துருச்சு 9:30 டெலிவர் வரும். ஆனா அவங்க கேட்டுருவாங்க எங்களுக்கு 8:30 கொடுத்துருங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு மாத்தி போடுறோம் அப்படிங்கறப்போ நாங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் வந்ததுன்னா ஈஸியா இருக்கும். ஆமா சார், ப்ரீ ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்குலாம் பெரிய பிளஸிங் தான் இருக்கு ப்ரீ ஆர்டர். வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பசங்க வெளியூர்ல இருப்பாங்க, அவங்க வந்து எங்க இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புள், அதனால வந்து இதை செய்யுங்க, கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க, ஆர்டர் கம்மியா பண்ணுங்க, கொஞ்சம் ரைஸ் இன்னும் நல்லா குக் பண்ணி கொஞ்சம் குழஞ்சு கொடுங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி. ஆமா சார, இது பெரிய வெங்காயம் சார. பெரிய வெங்காயம் வந்து நாங்க கட் பண்ணி வைக்கவே மாட்டோம். பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சா பாய்சன் சொல்லுவாங்கன்னு, அதுவும் கட் பண்ண மாட்டோம். அதுவும் அந்த டைம் தான் கட் பண்ணி, இப்போதான் கட் பண்ணி இப்போதான் போடுறேன் நான். இப்போ நீங்கள் வந்து லீவ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லை லீவுனா? ஆ, நான் கிச்சன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். அதை இப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஸோ அந்த கிச்சன் வந்து விசிபிள் ஆகாது? ஆமாம், மக்கள் தெரியாது. தெரியாது. ஓகே.
இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து மூணு ஆர்டர் விழுந்திருக்கு. ஸோ மூணு ஃபுட்டு, அதாவது ஒரு ஆர்டர் தான், ஆனால் வேறு வேறு ஃபுட்டு. சிக்கன் ஒன்று, அப்புறம் ஃபிஷ்ஷு ஒன்று, கேசரி ஒரு ஆர்டரு, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா ஒரே டைமில் இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு, சுவாரஸ்யமாக. இருக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும் இல்லையா எல்லா லேடிஸ்க்குமே. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தேடுறவங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும். இது ஃபேஷன் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே சமையல் வரும். எங்களுக்கு அவங்களே கண்டெய்னர்ஸ் கொடுத்துருவாங்க சார், நாங்கள் வெளியில் போய் எதுவும் வாங்கிட்டு. ஆமாம், எல்லாமே கொடுத்துருவாங்க. பக்கெட் பிரியாணிக்கும் பக்கெட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. பிரெட் ஆம்லெட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இட்லி, இட்லிங்கிறப்ப மாவு இருக்கும், மார்னிங் இட்லியாக ரெடியாக இருக்கும். முக்கால்வாசி மார்னிங் வந்து அந்த பசங்க போகிற டைமை கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் மெனு ஷெட்யூல் பண்ணுவோம். சிக்கன் ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், ஏன்னா சிக்கன் குக்கிங் டைமே உங்களுக்கு 7 மினிட்ஸ் தான். ஸோ அது ரெடியாக ஈரல் வச்சாச்சு, அது ஒரு 10 மினிட்ஸ் இப்போ வச்சோம். இது ஃபிஷ் குழம்பும் இப்போ இன்னொரு 5 மினிட்ஸில் ரெடியாக இருக்கும். மந்த்லி எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு வர ஆர்டர்ஸ் பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு இப்போ நல்ல ஆர்டர்ஸ் வந்தால் 10,000-15,000 வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா மினிமமே உங்களுக்கு 3,500 இல்லை 4,000 அதுக்குள்ளே மினிமமே வரும் உங்களுக்கு ஒரு மந்த்லி. நீங்கள் ஆர்டர்ஸ் போடுறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே இதில். ஆமாம், சில நான் ஆரம்பத்துலலாம் கம்மியாக தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வர நம்மளுக்கே ஒரு இது வரப்போ நம்மளுக்கு அது ஒரு லம்ப் ஒரு அமௌண்ட் வரப்போ ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா, அப்போ வந்து கிச்சன் வந்து அவங்க பார்த்தாங்களா? ஆ ஆமாம் சார், அது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என் கிச்சன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டே எங்களுக்கு அப்ளை பண்ணாங்க, அது அவங்களே பார்த்துருக்காங்க. கிச்சன் இன்ஸ்பெக்ஷன் மட்டும் இல்லை, நாங்கள் சாம்பிள்ஸே டேஸ்ட் பார்த்தாங்க. எங்களுக்கு சாம்பிள் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணாங்க எல்லாமே. எல்லாமே வீட்டில் என்ன பசங்களுக்கு பண்ண வேணும் பையனால முடியாது பாப்பா ஹெல்ப் பண்ணிடுவா, பட் பையன் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ப்ரீ ஆர்டர்ஸ்லாம் வரப்பே ஹஸ்பண்ட் மொதல் நைட்டே கேட்டுருவாங்க நாளைக்கு ஆர்டர்ஸ்க்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே எல்லாமே காலையில் முடிஞ்சால் வாங்கிடுவாங்க. ஆமாம் சார், கேசரிக்கு நடிச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு தனி மெனு வச்சுருக்கீங்களா உங்கள் இதில்? இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு இருக்குது சார், நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸ்நாக்ஸ்லாம் நிறையா இருக்குது, கொல்கட்டை. ஆமாம் சார், ஈவினிங். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? நான் புட்டு, ரெட் டபுள், ஒயிட் டபுள், கட்லெட்ஸ். ஸோ அதெல்லாம் அது மாதிரி இருக்குது. இந்த கிச்சன், நிறைய கிச்சன் வந்து இது பண்ணுறோம், கொல்கட்டை. கொல்கட்டை இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே அதான் ஹோம் பேஸ்ட் ஃபுட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பீஸா அது மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுவும் ஹோம் பேஸ்டாக தான். இட்லினா பார்த்தீங்கன்னா அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு எனக்குமே. நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் கூட இருக்காது, ஆனால் மேம் வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. 4 டிஷ்ஷு ஒரே டைமில் வச்சு எல்லா டிஷ்ஷையும் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இனிமேல் தான் அதை வந்து பாக்ஸில் வந்து அதை ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை டெலிவரி பாய் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. The chase.
ஃபைனலாக நம்ம மேம் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடு சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. அதுலேயும் மீன் குழம்புலாம் வேறு லெவலில் அவங்க பண்ணியிருந்தாங்க. நம்ம கண் முன்னாடி தான் இந்த ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் நம்ம குக்கர் ஆப்பில் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்மக்கிட்ட டெலிவரி பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸ்லாம் இதில் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.